தேனி மாவட்டம் பெரியகுளம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிக அளவு விவசாயிகள் தென்னை விவசாயத்தை மேற்கொண்டுள்ளனர். நிலத்தடி நீர்மட்டம் பெருமளவு குறைந்ததால் நீரின்றி தென்னை மரங்கள் காய்ந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். வைகை அணையில் இருந்து பேரணி வரை 35 கிலோமீட்டர் தூரத்திற்கு சிமெண்ட் வாய்க்கால் அமைக்கப்பட்டுள்ளதால் வைகை அணைக்கு கீழ் வைகை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள கொல்லப்புறம் ரங்கநாதபுரம் ஏ வாடிப்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயர வாய்ப்பில்லாமல் தற்போது 800 அடிக்கு கீழ்தான் தண்ணீர் கிடைக்கும் நிலை உருவாகியுள்ளது. முதலாம் கிளை கால்வாய் திட்டத்தை செயல்படுத்தினால் தங்கள் பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்பதால் அத்திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த தென்னை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.